சத்தி டிஃபன் சென்டர். நம்ம கடையில் வந்து 50 ரூபா காம்பவுண்ட் போடுறோங்க. 50 ரூபா கொடுத்தா நல்லா வயது வெம்பா சாப்பிட்டு போகலாம். நல்லா இருக்குண்ணே, மட்டன் போட்டு இருக்குண்ணே, கடம்பா இருக்குண்ணே, பீப்பு இருக்கு, சிக்கன் லிவர், சிக்கன் தொக்கு. பிஜியில் விரும்பி சாப்பிட்றவங்க தேடி வராங்க. தமிழக முதல்வர் அவர்களால் எனக்கு கிடைச்ச வண்டி, இந்த வண்டியை வச்சு இந்த சின்ன வண்டியிலேயே நம்ம எல்லாம் ஃபுட்டும் வைக்கணும்ன்ற மாதிரி அந்த வண்டி அரேஞ்ச் பண்ணோம். வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்கள வேலை இல்லையேன்னு சோர்ந்துருவே வேண்டாம். உழைப்பு உழைப்பு ஒண்டி இருந்தோம்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். மக்களுக்கு ரொம்ப 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 சீப்பு இந்த, இதனாலே மக்கள் நம்மளை ரொம்ப விரும்பி நம்மளை தேடி வராங்க. இட்லி, கல் தோசை, பரோட்டா, இடியாப்பம், ஆம்லெட் 50 ரூபாய் தான். 5 ஐட்டம் 50 ரூபா தரமான பொருளில் தள்ளு வண்டியில் 50 ரூபாய்க்கு நம்ம கொடுக்கணும். சாப்பிட்ட டேஸ்ட் ஹைட்டியாக இருக்குங்க. ஸோ பயங்கர டைகரம் அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணியை பற்றி தெரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கிறீங்க. ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டைட்டிலாம் தமிழ்லாம் பார்த்து வந்திருப்பீங்க. ஆமாங்க, அண்ணா நகர் வந்திருக்கேன். அண்ணா நகரில் ஒரு பட்ஜெட்டான ஒரு ஸ்பாட்டு. பட்ஜெட் ஸ்பாட் போனாலே நம்ம ப்ரோ தான் எல்லாம் லாக் வருவாரு. ப்ரோ, அண்ணா நகரில் ஒரு பட்ஜெட்டான ஸ்பாட் சொன்னீங்களே, அது இருக்கான்னு கேட்டு அண்ணனை கூப்பிட்டு வந்தாச்சு. என்ன தெரியுமா பட்ஜெட்டு? 50 ரூபாய்க்கு இட்லி, தோசை, பரோட்டா இதெல்லாம் வாங்கிக்கலாம், ப்ளஸ் ஆம்லெட்டும் வாங்கிக்கலாம். எல்லாம் சேர்த்து ஒரு செட்டை 50 ரூபாய்க்கு கொடுத்துருவாங்க. குழம்பு நிறைய, 2-3 குழம்பு இருக்குது, அடித்து ஊற்றி ஜாலியாக சாப்பிட்டுக்கலாம். அதுமாதிரி சைட் டிஷ்ஷும் நிறைய உண்டு. ஒரு 10 வகையான சைட் டிஷ் பண்ணுறாங்க. இங்கே கூட்டமாக இருக்கும் இந்த கடை. இவங்களுக்கு 2 கடை, இது வந்து 2வது கடை. அந்த கடையோட இந்த கடை பார்க்க ரொம்ப மாதிரி காம்பாக்டாக க்யூட்டான வண்டியாக இருக்குது. நல்லா 50 ரூபாய்க்கு அண்ணா நகரில் ஒரு சூப்பராக காம்போ கொடுத்துருக்கேன். அது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம் தான் நானும் போக வந்திருக்கேன். சாலை ஃபாலோ பண்ணுங்கள். இதே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆன பாக்ஸ் நிறைய வரும். நல்லா இருக்குதுன்னு எல்லாத்தையும் நாக் அவுட் பண்ணலாம். வாங்க மக்களே, கம்மா, லெட்ஸ் கோ. அண்ணா நல்லா இருக்கீங்களா? நம்ம கடை நேம் என்ன? கடை எங்கண்ணா இருக்குது? கடை கரெக்டாக சாந்தி காலனி சிக்னலுக்கு முன்னாடி இருக்குண்ணே. நம்ம கடை நேம் வந்து சத்தி டிஃபன் சென்டர். நம்ம கடையில் வந்து 50 ரூபா காம்பவுண்ட் போடுறோங்க. 50 ரூபா கொடுத்தா நல்லா வயது வெம்பா சாப்பிட்டு போகலாம். நல்லா இருக்குண்ணே, மட்டன் போட்டு இருக்குண்ணே, கடம்பா இருக்குண்ணே, பீப்பு இருக்குது, சிக்கன் லிவர், சிக்கன் தொக்கு, உப்பு கறி. ஓகே, இந்த மாதிரி வண்டிலாம் எப்படி யோசிச்சிங்க? எப்படி இதில் வச்சிங்க? தமிழக முதல்வர் அவர்களால் எனக்கு கிடைச்ச வண்டி, இந்த வண்டியை வச்சு இந்த சின்ன வண்டியிலேயே நம்ம எல்லாம் ஃபுட்டும் வைக்கணும்ன்ற மாதிரி அந்த வண்டி அரேஞ்ச் பண்ணோம். எல்லா ஃபுட்டும் வச்சுருக்கோம். இந்த ஃபுட்டு வந்து பெரிய பெரிய ஹோட்டலில் தான் கிடைக்கும், ஆர்டினரியாக கிடைக்காது. இந்த ஹோட்டலில் வந்து பெரிய காரில் வந்து சாப்பிட்றவங்களும் சாப்பிட்றாங்க, நடந்து போகிறவங்களும் சாப்பிட்றாங்க, எல்லோரும் விரும்பி சாப்பிட்றாங்க. சிக்கன் தோசை, வெரா தோசை, இந்த ஷை டிஷில் எல்லா தோசையும் நம்ம வெரைட்டியாக போட்டு தரோம். மக்களும் விரும்பி சாப்பிட்றாங்க. டேஸ்ட் செட்டிநாடு, நம்மகிட்ட செட்டிநாடு மாஸ்டர், பெரிய பெரிய ஹோட்டலில் செஞ்ச மாஸ்டர் நம்மக்கிட்ட இருக்கிறாரு. இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணிங்க ஃபுட்டு, இது அன்றாடம் நம்ம மக்களுக்கு டெய்லி உணவு. உணவுன்றது ரொம்ப முக்கியமானது இல்லையா? எது பணம், காசு, துணி, மணி இல்லைன்னா கூட உணவுன்றது கண்டிப்பாக தேவை. அதனால் கண்டிப்பாக மூவ் ஆகும்ன்றதுனால இதை நான் சூஸ் பண்ணேன். நான்வெஜ்ஜில் விரும்பி சாப்பிட்றவங்க தேடி வராங்க. இங்கே வந்தாலே நான்வெஜ்ஜியை வந்து திருப்தியாக சாப்பிட்டு போகலாம்னு நம்ம கடையை தேடி வராங்க. அதேமாதிரி திருப்தியாக சாப்பிட்டும் போகிறாங்க. அதனால் 3 பரோட்டா நம்ம வச்சுருக்கோம். பன் பரோட்டா, நூல் பரோட்டா, சாதா பரோட்டா, 3 பரோட்டா வச்சுருக்கோம். 3 பரோட்டா நல்ல மாவில் நல்ல வெரைட்டியாக போட்டுருக்கோம். இட்லி தான் ரொம்ப ஹைலைட் நம்ம கடையில். நம்ம கடையில் வந்து டிசைன் இட்லி, ஆப்பிள் இட்லி, டைமண்ட் இட்லி, பால் இட்லி, நம்ம ஸ்கொயர் இட்லி, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு இட்லி சாப்பிட்ற குழந்தை நம்ம கடைக்கு வந்தோன்னா 2-3 இட்லி சாப்பிடும் விரும்பி. அந்த இட்லியை பார்த்துட்டு நம்ம பொடி இட்லி, கறி இட்லி, இந்த மாதிரி இட்லியில் வெரைட்டியாக நாங்கள் பண்ணித்தரோம். டைம் வந்து சாயந்தரம் 6 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரணும். ஃபெஸ்டிவல்னால் லீவ் இருக்கும், மீதி டைம் எனி டைம் இருக்கும். நெக்ஸ்ட் நிறைய இந்த மாதிரி தொடங்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களாம் வரலாமா? இந்த மாதிரி பண்ண முடியுமா? கண்டிப்பாக கண்டிப்பாக. இங்கே வந்து கேங்ஸ்டருக்கோ வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்கள வேலை இல்லையேன்னு சோர்ந்துருவே வேண்டாம். கண்டிப்பாக வியாபாரத்தில் என்ன ஒன்று நம்ம முதலீடு என்னன்னு தெரிஞ்சால் உழைப்பு. உழைப்பு ஒண்டி இருந்தோம்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். மக்களுக்கு ரொம்ப 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 சீப்பு இந்த, இதனாலேயே மக்கள் நம்மளை ரொம்ப விரும்பி நம்மளை தேடி வராங்க. திருப்தியாக 5 ஐட்டம் என்னென்ன இருக்கும்? இட்லி, கல் தோசை, பரோட்டா, இடியாப்பம், ஆம்லெட் 50 ரூபாய் தான். 5 ஐட்டம் 50 ரூபா ஹைலைட் ஆம்லெட் தான். திருப்தியாக சைட் டிஷ்ஷோட ஆம்லெட்டோட திருப்தியாக சாப்பிட்றாங்க. எதனால் இந்த காம்போ யோசிச்சிங்க நீங்கள்? சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்கணும். அண்ணா நகரில் எல்லாமே இப்போ அண்ணா நகர் போனாலே என்னடா ஒரு 200 ரூபா 100 ரூபா இல்லாத சாப்பிட முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஆனால் நம்ம கடைக்கு வந்தால் ஒரு 50 ரூபா தரமான பொருளில் தள்ளு வண்டியில் 50 ரூபாய்க்கு நம்ம கொடுக்கணும். மக்கள் விரும்பி சாப்பிட்டு போகிறாங்க. Thank you.
ஸோ மக்களை இப்போ வந்து ரிவ்யூ போஷன் வந்தாச்சு. ஸோ இங்கே இருக்க ஐட்டம்ல மெயின் ஐட்டமாக பார்த்து தூக்கி நறுக்குனே எங்கள் வண்டியில் இறங்கிருக்கோம். என் வண்டி தான் எங்களுக்கு நீங்கள் வந்து டேபிளாகவே ஆப்ரேட் ஆகிட்டு டைனிங் டேபிள். டைனிங் டேபிள், அந்த டைனிங் டேபிள் உங்களுக்கு சொன்னது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஐடியா பண்ணி. அண்ணா நகர்லாம் ஐம்பது ரூபா கம்பம் வாங்கியாச்சு. அல்டிமேட்டாக இருக்கு கொடுக்குறாங்க இவங்க, பட்ஜெட்டாகவும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஐம்பது ரூபா கம்பல என்ன நடதுன்னா இட்லி வருது, அது பரோட்டா இடியாப்பம் ஒரு கல் தோசை ஆம்லேட்டும் வச்சு கொடுத்துட்றாங்க. ஆல்ரெடி இதே மாதிரி பெசனூரில் வீடியோ பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி இந்த பாஷான ஏரியான்னு உங்களை அண்ணா நகர் ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயம். அது தள்ளுவண்டியில் சிறப்பாக கொடுக்குறாங்க. ஸோ ஐம்பது ரூபா காம மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட சைடிஸாக பார்த்தீங்கன்னா கடம்பா போட்டி அப்படின்னு பீஃப் கறி இதெல்லாம் வாங்கியிருக்கோம். இதில் இந்த ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா தோசை கறி தோசை எறா தோசை ரெண்டுமே வாங்கியிருக்கோம். கறி தோசை எறா தோசை போன இடத்துல நம்ம கடம்பா தோசை கடம்பா தோசை சாப்பிட்டோம். இது எல்லாமே வாங்கி வச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே சாப்பிட போகிறோம். அதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு ரொம்ப தூரம் போயெல்லாம் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக் கமெண்ட் போட்டு விட்டீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ போட்டு விட்டுருக்கேன். ஸோ ப்ரோ ஐம்பது ரூபா அதை காம்போ போயிடலாமா? ஆமாம் ப்ரோ போட்டு விட்டுருவாங்க. நம்ம காம்போவில் இருந்து ஆரம்பிப்போமா? என்ன ப்ரோ இட்லியே பயிர் இட்லி இருக்கு முட்டை சாப்பிடும் ப்ரோ. இட்லி என்ன ப்ரோ ஆம்லேட்டு லாஸ்ட்டாக தானே சாப்பிடுவாங்க? இல்லை ப்ரோ முட்டை நான் வெஜிடேரியன் ப்ரோ, அதனால் ப்ரோ புதினா சட்னியின் உடனே ஆம்லெட். எது என்ன புதினா சட்னிக்கு காம்பினேஷன் ஆம்லேட்டு? அது ஒரு வித்தியாசமான காம்பினேஷன். இப்போ பிரெட் ஆம்லெட்மா இருக்கு ப்ரோ. ஏன்னா புதினா சட்னி பிரெட் ஆம்லேட்டோ போடுவாங்க சொல்லலாம். அதனால மாதிரி இருக்கு. ஆமாம் இட்லி தானே இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டண்டான ஐட்டம். அங்கே பாருங்கள் இந்த இட்லியோட ஷேப் பார்த்தீங்கன்னா, இது வந்து கட்டம் போட்ட இட்லி, இது வரிப்புளி, அதுக்கப்புறம் இது ஆப்பிள் புளி. ஆப்பிளா? Guys, ஆப்பிள் ஊறி உளுந்துருச்சு. ஆப்பிள் நியூட்டன் மாதிரி நால அது உளறத அப்படியே வீடியோ எடுக்குது. சரி வாங்க, எனக்கு ஆப்பிள் வந்துருச்சு. உங்களுக்கு என்ன எடுத்துங்க? போகும் எனக்கு வந்து சிப்ஸ், லேஸ் சிப்ஸ். லேஸ் அது வரி கூட இருக்கு. வரி லேஸ் வரை தான் இருக்கு. இந்த இவனை தொட்டுக்கலாமா இங்க? அது ஆமா எப்பவுமே நான்வெஜ் இல்ல, சட்னி கொஞ்சம் தொடணும். இந்த கார சட்னியில கொஞ்சமாவும் புதினா சட்னியில கொஞ்சமாவும் தொட்டு இட்லியே ட்ரை பண்ணுவோம். இட்லி வந்து நார்மல் யூஷுவலாக நம்ம எல்லா இடத்தையும் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. அந்த சட்னியை அந்த புதினா சட்னி கார சட்னி கார சட்னியை கொஞ்சம் காரமாக தூக்கலாம் அந்த இட்லியோட சாப்பிட செம்மையாக இருக்குங்க. ஆனால் இட்லி அந்த ஷேப் போய் செய்யும்போது அது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் என்ன ப்ரோ போயிடலாம்? ஷேப்பான இட்லி வேணா இங்கே வந்து ட்ரை பண்ணுங்க. ஆமாம் அப்புறம் தோசை போகுமா? போயிடலாம். தோசை போயிடலாம். கல் தோசை? ஆமாம் கல் தோசை வித் சாம்பார். கல் தோசை வித் கெட்டி சாம்பாரா? ப்ரோ கெட்டியாக தான் ப்ரோ இருக்குது. ஆ கெட்டி சாம்பார் அதான் வைக்கிறாங்க. ஸ்டிஃபன் சாம்பார் இல்லை? ஓகே ட்ரை பண்ணலாம். சாம்பார் அருமை மக்களே. தோசைக்கே நம்ம அந்த சாம்பார் வச்சு சாப்பிட மாட்டீங்களா? அதில் கெட்டி சாம்பார் டிஃபன் சாம்பார் மாதிரி எதிர்பார்க்க முடியாது. அது சாம்பாரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லைட்டாக அந்த ஸ்வீட் பிஞ்சோட அந்த சாம்பாருக்கு என்ன அது சூப்பராக இருக்குது. அது இடியாப்பம் இருக்குது. இடியாப்பம் போவாங்க. இடியாப்பத்தை எடுத்து என்ன கறி போட்டி எடுப்போமா? ஆ போட்டி 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 சாப்பிட்டுட்டு நம்ம தலைவன் பேட்டி கொடுப்பார் பாருங்க. ஸ்மெல் எதுவும் இல்லை ப்ரோ, நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு. தோஞ்சல் கறின்னு சொல்லுவாங்க அது போட்டு. ஆக்சுவலி அது வந்து கொஞ்சம் கொழுப்பு ஃபார்மா ஃபுட்டு. வாங்குறவங்க நல்லா ஒல்லியாக இருக்கீங்கன்னா தோஞ்சலோடு சாப்பிடுங்க, எல்லாம் வெறும் போட்டி மட்டும் சாப்பிடுங்க, அது உங்களோட விருப்பம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கொழுப்பு தான். ம், கொஞ்சம் கெட் சுத்து கொழுப்பு கொழுப்பு தான் மக்களே. அது நல்லா இருக்கு. சூப்பில் மோஸ்ட்லி நிறைய போடுவாங்க இந்த கொழுப்பு. இதில் போட்டுக்கோங்க, நல்லா சூப்பர் ஸ்பைஸியாக இருக்கு. அந்த மாதிரி நல்லா பெப்பர் ஜாஸ்தி நல்லா இருக்கு. ஸ்மெல்லாம் எதுவுமே இல்லை, சூப்பர். உங்ககிட்ட இருக்கு பரோட்டா போலியா? பரோட்டா போலியா? காம்போவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பரோட்டா ஒரு இம்பார்ட்டன்ட். பரோட்டாவும் கடம்பாவும் இது வரைக்கும் யாரும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. நம்ம என்ன சொல்றீங்க இப்படியே பெரிய என்ன ப்ரோ, எனக்கு இவ்வளோ குத்துட்டீங்க. இவ்வளோ தாராளமான மனசு ப்ரோ, அதுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண. பரோட்டாவும் கடம்பாவும் பரோட்டாவும் ஹார்டாலாம் இல்லை, ம் கரெக்டாக இருக்கு. கடம்பா ஸ்பைஸியாக இல்லைல்ல? ஆ ஸ்பைஸியாக இல்லை. கடம்பா ஸ்மெல் இல்லை, சாப்பிட்ற அந்த ஃபீல் தெரியுது நல்லா கடம்பாவுக்கு. அந்த மெனி ஸ்மெல்லாம் எதுவுமே இல்லாமல் சாப்பிடுவோம். தோசையை ஊற வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி நல்லா இருக்குங்க, சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் என்ன ப்ரோ பண்ணலாம்? கறி தோசை, மதுரை கறி தோசை. ஆமாம் கறி தோசை. ஸோ தோசை நல்லா ஊறி அந்த குழம்போட ஊறி இருக்கனால, ஸோ அந்த எறா தோசையாக இருக்கட்டும் சரி, இந்த கறி தோசையாக இருக்கட்டும் சரி, ஃப்ளேவர் வைஸ் சாப்பிட்ற டேஸ்ட் வச்சு மகிழ்ச்சியாக இருக்குங்க. ஸோ பயங்கரம்ல டைகிரம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ மக்களை சாப்பிட்ட வரைக்கும் நகர எல்லாமே அல்டிமேட்டாக கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கடம்பாவும் சரி, யாராவது சைடிஷ் எல்லாம் வேறு அளவில் சாப்பிட்டாச்சு நல்ல நிலமை தான் இருக்குது.
ஸோ வந்திருக்க கடையோட லொக்கேஷனை திரும்பி சொல்கிறேன். அண்ணா நகர் நீங்கள் அந்த பிரிட்ஜ் ஏறி இறங்கின உடனே ரவுண்டானாவும் சாந்தி காலனிக்கும் நடுவில் சென்டரில் இந்த கடை இருக்குது. ஒன்றும் சொல்ல முடியாது, எக்ஸாக்டாக ஸ்கூல் குளோபல் ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்கும். நானும் குளோபல் இடத்த லொக்கேஷன் மேப் பண்ணிவிடுவோம், வந்து சாப்பிடுவோம், சந்தோஷமாக போங்க. அதே மாதிரி மறக்காமல் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிங்கன்னா அது பண்ணுறது ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் கைஸ். நான் உங்கள் ஐடியா மணி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் போடுங்க. மீட் பண்ணலாம் கைஸ். நான் உங்கள் ஐடியா மணி. டாடா பை பை.